ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2.1. நீங்கள் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம் பஸ் மோட அப்டேட்டு தான். இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் அமைச்ச லேப்டாப்பில் எடுத்த இமேஜஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பஸ்ஸு பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட கியரு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வர இமேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளண்டரோட ஃபுல் வீடியோ பஸ் மோட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடான இமேஜஸ் இதெல்லாம். பஸ் மோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேக் சைடு அப்புறம் சைடு வியூ எல்லாமே நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் வந்து டெக்ஸ்டரிங் இமேஜில் வந்து நாங்கள் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கோம். இதுக்கும் மேலே நீங்கள் வந்து லிவேரி ஓட்டுற மாதிரி வரும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் நேம் இதெல்லாம் வந்து டெக்ஸ்டரிங் அடிக்கும்போது சரியாக வராது, அதனால் நீங்கள் லிவேரி ஒட்டி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸோட எல்லா வியூவும் காமிச்சிருப்பேன். உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரோட டெக்ஸ்டரிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம். அதேமாரி வச்சு அவர் வசனத்தை சொன்னது, அதேமாரி நம்ம பண்ண பஸ் மோட்டோட இமேஜ் எல்லாமே மூணு பஸ்ஸு சேர்ந்த மாதிரி அழகர் மலையான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி, அப்புறம் மாதேஸ்வரம் அந்த பஸ்ஸு வந்து பண்ண இமேஜஸ்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ளே டிவியில் செட் பண்ணியிருக்கோம். அதே உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு பஸ்ஸோட இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்மோட பஸ் இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அற்புதமான ஒரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு வியூலையும் வந்து காமிச்சிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட்டான வீடியோ, ஓகேங்களா? இது வந்து நான் முன்னாடியே ஒரு 2 டேஸ் ஆச்சுங்க வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தால் முடியல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து ரீசார்ஜ் இல்லை, ஓப்பனாகவே சொல்கிறேன். அதனால் இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். யாரும் எதுனா நினச்சிக்காதீங்க, என்னடா போட்டானுங்க வீடியோ நான் போட்டாலும் ஒருமிக்க போகிறானுங்க போகிறவே போட மாட்டானுங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டேட்டா பேலன்ஸ் இல்லாதனால தான் இந்த வீடியோ போட முடியல, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வியூவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக சூப்பராக டெக்ஸ்டிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருப்போம். அப்புறம் வந்து ரூட் போர்டு வந்து நார்மலாகவே ரூட் போர்டில் கொடுத்துருக்கோம். ரன்னிங் ரூட் போர்டு மாதிரியே தான் இருக்கும், ஸ்க்ரோலிங் போர்டு கிடையாது, ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட இமேஜ் ரொட்டேட்டிங்காக அதே மாதிரி இமேஜஸாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் அப்டேட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீட்டோட டெக்ஸ்டரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்கும். சைடு வியூலையும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடெஸ்டில் 3rd கேமரா வச்சா ஜெமினி கோச் எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவான லுக்கு தருமோ அதே மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து அந்த லுக்கு கிடைக்கும். 8S2ல பார்க்குற அதே லுக்கு இதில் கிடைக்கும், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியரில் இன்னும் ஒரு சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டேரிங்கோட டெக்ஸ்டரிங் ஒரு கலர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பெயிண்டிங் ஒர்க்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஓஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். நம்ம வந்து வாட்டர் தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னா உள்ளே ஓஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரிங் கொடுக்கலாம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்கோம் அந்த சீட்டு ஸ்டேரிங் கலரு. அப்புறம் வந்து பஸ்ஸோட இன்டீரியர்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நல்லாவே கரெக்டான வியூ இருக்குது. ஃப்ரண்ட் வியூ பார்த்துருப்பீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பேக் வியூ, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி திரும்பி பார்க்குற மாதிரி. அதாவது எப்படி சொல்கிறது, லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருப்பீங்கல்ல அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சைடு லாஸ்ட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வியூ, ஓகேங்களா? இது லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து கட்டியிருக்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் மேலே உள்ள லைட்டெல்லாம் எப்படி இருக்குது, ஓவரால்லாம் வந்து லேக் ப்ராப்ளம் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே வந்து கம்மி தான். டெக்ஸ்டரிங் ஒர்க் எல்லாமே சரி, காத்திருச்சிட்டு இருக்கு. நான் எவ்வளவோ வந்து நான் பேசிட்டிக்க முடியல, அதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. டிவியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ மாலை எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. டிவியில் கிடையாது, டிவிக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு சாமி ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பஸ்ஸு மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. நான் வந்துட்டு வெயிலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன், அதான் ஒன்றுமே கேட்க முடியலைங்க, ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு இமேஜஸாக வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லாவே லுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். டெக்ஸ்டரிங் ஒர்க்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டெக்ஸ்டரிங்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருந்தாலுமே வேறு வேறு டிசைனில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அல்ட்ராசிட்டியாக பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா JBL ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து எதுவுமே வந்து குறையில்லாத மாதிரி வச்சுருக்கோம். டிஸ்கோ லைட் வருமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ்கோ லைட்டு எல்இடி லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா SRM கேமிங் அப்டேட்டில் வந்தால் தான் தெரியும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஒரு ஆசை. இது வந்து டிஸ்கோ லைட், அதாவது எல்இடி லைட்டு அப்புறம் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா வந்து லேக் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் இதெல்லாம் வைக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்ல சாமி ஃபோட்டோ இருக்கிற இடத்துல வந்து முன்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அப்படியே ஒரு கோல்டன் கலரில் வந்து லுக்கு கொடுத்துருக்குறாரு. நல்லா இருக்குது, மாசாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அந்த லுக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஒரு அருமையான ஒரு டெக்ஸ்டரிங் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோட கம்பி சைடில் பிடிக்கிற கம்பி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா வந்து ஒயிட்டாகவும் இருக்காது,
ஒரு வேறு ஒரு கலர்லேயும் கொடுத்துருக்கோம், பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரோட அதாவது கண்டக்டர் சீட்டோட டிரைவர் சீட் ஒட்டி வந்து பார்க்கும்போது வண்டியோட பாட்ரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே ஆப்டமைசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட டாப் அதாவது மேலேருந்து கீழே பார்க்கும்போது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போதே ஒரு அழகான அமேசிங்காக இருக்குது, லுக்கு சூப்பராக இருக்குது வண்டிக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து கரெக்டாக இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த பஸ்ஸில் வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டரிங்கும் அப்புறம் பஸ் பாடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு வந்து கலர் கொடுத்துருக்காங்கல்ல அது, அப்புறம் மேலே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு எட்ஜ் லைட்டு சுற்றி சுற்றி லைட் எரியும் பார்த்திங்களா கம்பி பிடிக்கிற இடத்துல, அந்த இடத்துல இந்த டெக்ஸ்டரிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் கொடுத்து நல்ல ஒரு காருக்கு கியர் இருக்கும் பார்த்திங்களா, ரெஸ்கர் கியர்லாம் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நல்ல அமேசிங்கான லுக்கில் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் டெக்ஸ்டரிங்குமே சூப்பராக வந்து அந்த கார் டெக்ஸ்டரிங் தான் கொடுத்துருக்காங்க, நான் அது பார்க்கவே மறந்துட்டேன், பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எம் டீம் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டடாக வந்து மோடு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுங்க, ஒன்லி ஃபார் கன்வர்சேஷன் தான். என்ன ப்ரோ இதுக்கு அது டிஎன்எஸ்எஸ்க்கு அதான் சொன்னீங்க, அழகர் மலையனுக்கும் அதான் சொன்னீங்க, எம்எஸ்எம்க்கும் இதான் சொல்கிறீங்க, ஆனால் ரிலீஸ் மட்டும் லேட்டாக பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, எல்லாருமே ரிலீஸ் தான் கேட்குறீங்க. கன்வர்சேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டு டெஸ்டிங்லாம் இருக்குது, லைட் டெஸ்டிங் இதெல்லாம் இருக்குது, அது நான் வீடியோ போட்டுட்டு மோடு எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக கன்வர்சேஷன் அப்புறம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற வீடியோ நான் டேட் கரெக்டாக சொல்லிடுவேன், ஓகேங்களா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து டிரைவர் சைடு பஸ்ஸில் வந்து செகண்ட் கேமரா வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்கள, அப்போ வந்து இந்த மாதிரி லுக்கில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இப்படி வச்சுருக்கிறாங்க, உங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு முன்னாடி தள்ளி வச்சுருவாங்க, அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய வியூ கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். அவங்க வைக்கிற வியூக்கு தான் வியூ பாயிண்ட்டை பொறுத்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட வெளியில் அப்புறம் அவுட்லுக்கு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லிவரி அப்ளை பண்ணும்போது இன்னும் வேறு லெவலில் நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஃப்எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், டாடா பை பை, சீ யூ. மறக்காமல் நம்ம ட்ரிபிள்எஸ் டீமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ட்ரிபிள்எஸ் டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் எஸ்ஆர்எம் கேமிங், எஸ்எம்ஜே கேமிங், எஸ்எம்டி கேமிங் சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஃப்எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், டாடா பை பை, சீ யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.